ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா டிப் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். இப்ப ட்ரெண்டிங்ல வந்துட்டு பெரிய பெரிய இயரிங் போடுறதா வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. அப்படி நம்ம பெரிய இயரிங் போடும்போது நம்மளோட காது வந்து இழுக்க ஆரம்பிக்கும், அப்ப வந்து ஓட்டை வந்து பெருசாகும். அதை எப்படி வந்துட்டு நம்ம முன்னாடியே தடுக்கலாம் அப்படிங்கறதுக்கான வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ என்ன பண்ணா வந்துட்டு காது ஓட்டை வந்து பெருசாகாம இருக்கும் அப்படிங்கறது பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா மெடிக்கல் டேப் ஆர் சர்ஜிக்கல் டேப்னு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் இந்த டேப் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதனோட ப்ரைஸ் 40 ருபீஸ் அந்த மாதிரி தான். இதை வச்சு தான் நம்ம காது ஓட்டை பெருசாகாமல் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது காமிக்க போகிறேன். இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம் இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா வந்துட்டு ஒட்டிக்கும். இது வாட்டர் ப்ரூஃபான ஒரு டேப் தான். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம காதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். காது இது தகுந்த மாதிரி நான் ஒரு காதுக்கு வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து இதை கட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பீஸாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் லேஸாக இருக்காங்காட்டி நமக்கு வந்து 2 பீஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துட்டு பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், 2 பீஸ் நான் எடுத்துட்டேன். இதை வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படி ஒன்று மேலே ஒன்று வைக்கும் போது நல்லா வந்துட்டு நமக்கு ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக ஒரு லேயர் மாதிரி கிடச்சிருச்சு. இதை தான் வந்துட்டு நம்ம வந்து நம்ம காதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து எந்த இயரிங் போட போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இயரிங் தான் வந்துட்டு போட போகிறேன். நல்லா ஹெவியான ஒரு இயரிங் தான், ஜிம்கா மாடலில் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஹெவி இயரிங்கெல்லாம் போடும்போது நம்ம வந்து காது ஓட்டை வந்து பெருசாகும். அதுவும் நீங்கள் ரொம்ப நாள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே பெருசாயிரும். ஸோ அதை எப்படி வந்துட்டு நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் காமிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம காதில் கம்மல் போடுறதுக்கு முன்னாடி, பெரிய கம்மல் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அலுவேரா ஜெல்லை வந்து கொஞ்சமாக வந்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம காது ஃபுல்லுமே வந்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துட்டு நம்ம பெரிய கம்மல் போடும்போதெல்லாம் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காது ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறேன். ஜெல்லு காயற வரைக்கும் விட்டுடலாம். நீங்கள் வந்துட்டு ஏதாவது லோஷன் இருந்தால் கூட அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இந்த இயரிங் தான் வந்துட்டு நான் போட போகிறேன். நம்ம காது ஓட்டையில் அந்த இயரிங்கை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க அந்த சர்ஜிக்கல் டேப்பை வந்துட்டு எடுத்துக்கலாம். அந்த டேப்பை வந்து நான் எப்படி ஒட்டுறேன் அப்படின்னு பாருங்கள். அந்த அந்த நடுவில் அந்த இது இருக்கல பின்னு, அந்த இதில் நடுவில் வச்சுட்டு அந்த சர்ஜிக்கல் டேப்பை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த கம் இருக்கங்காட்டி நம்ம காது பின்னாடி வந்து நல்லா ஒட்டிக்கும். நல்லா வந்து பாருங்கள், நான் எந்த புஷ்பேக்குமே போடல, கம்மல் எப்படி சூப்பராக நிற்குது அப்படின்னு பாருங்கள். இப்படி பண்ணுறங்காட்டி நமக்கு கம்மல் வந்துட்டு நம்ம காதை பிடிச்சி இழுக்காது. ஸோ காது ஓட்டையும் வந்து பெருசாகாது. நான் வந்து புஷ்பேக் வந்து இப்போ வந்து போட்டுக்கிறேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அமுத்த வேணாம், ஏன்னா நம்ம டேப் வந்து போட்டிருக்கங்காட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா நின்றும். இப்படி வந்து போட்டுட்டு நீங்கள் பெரிய இயரிங்கெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காதை பிடிச்சி இழுக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முன்னாடி இருந்தே பெரிய கம்மலே போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காது ஓட்டை பெருசாக இருந்ததுன்னா நம்ம வந்து அதை ஸ்டிச் தான் பண்ணணும். நம்ம முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரிகாஷன் பண்ணிட்டால் நம்ம காது ஓட்டை பெருசாகாமல் தடுக்கலாம். ஸோ இந்த இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.